ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, ஹவு டு ரேங்க் அப் ஃபாஸ்டர் இன் பப்ஜி மொபைல். எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ரேங்க் அப் ஆகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ரேங்க் அப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட ஸ்குவாடு. சப்போஸ் நீங்கள் ஸ்குவாட் ஆடுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நாங்கள் எல்லாம் ஸ்குவாடு தான் ஆடுவோம். ஸ்குவாடு டியோ, சில பேர் தான் சோலோ ஆடுவாங்க, மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்குவாடு தான் ஆடுவாங்க. ஸோ நான் ஸ்குவாடை பற்றி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஸ்குவாட் ஆடினீங்கன்னா ரேண்டம் ஸ்கூட் ஆடுறதை கம்மி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் செட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்குவாடாக செட் பண்ணிக்கோங்க, அவங்க கூட ஆடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைக்கராக இருப்பார், ஒருத்தர் வந்து கரெக்டாக ஐஜிஎல் பண்ணுவார். ஸோ அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கரெக்டான ஸ்குவாடை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்குவாட் கூடவே எப்போவுமே ஆடுங்க. ரேண்டம் ஸ்கூட ஆடுறத ரொம்ப கம்மி பண்ணுங்கள். அது வந்து எப்போவுமே உங்களுக்கு வின்னிங்ஸ், உங்களோட இன்கேம் வின் வந்து அதிகமாகும், அப்படியே உங்களுக்கு பாயிண்ட்ஸும் அதிகமாக கிடைக்கும். செகண்ட் வந்து சூஸிங் அ மேப். அப்படின்னா நீங்கள் பப்ஜி மொபைலில் லிவிக், மிராமர், ரேங்கல், சானாக், அப்புறம் விக்கிண்டி, இந்த விக்கிண்டி இந்த அஞ்சு மேப் இருக்குது. இந்த அஞ்சு மேப்பில் உங்களுக்கு எந்த மேப் ஈஸின்னு தோணுதோ, எந்த மேப் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமோ அந்த மேப்பை சூஸ் பண்ணி ஆடுங்க. ஃபார் மீ இது ஃபஸ்ட்டு வந்த மேப் வந்து ரேங்கல் தான். ஸோ எனக்கு வந்து அதுதான் நல்லா தெரியும், அந்த மேப் தான் நான் ரொம்ப ஆடுவோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடும்போது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து லிவிக் மேப்பு. அது வந்து எப்படின்னா ரொம்ப நீங்கள் சும்மா ஃபன்னாட் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா அந்த ஒரு சேஞ்ச் அந்த மேப் ஆடலாம். அதில் வந்து அதிகமாக மைனஸும் ஆகாது பாயிண்ட்ஸு, அதிகமாக ப்ளஸ்ஸும் ஆகாது பாயிண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு ஏன்னா அந்த டைமிங் வந்து ரொம்ப கம்மி. நான் அந்த எதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு அதுக்கப்புறமா சொல்கிறேன். பட் லிவிக்கில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுவே இந்த கேமில் பெரிய மேப்னா மிராமர் தான், அந்த டெசர்ட் பேஸ் மேப்பு. அது வந்து ஆடினிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வைவல் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மேப் வந்து யூஸ்வலி 32லேருந்து 35 மினிட்ஸ் தான் வரும் ஒரு கேமு. ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் சர்வைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வைவல் பாயிண்ட்ஸே ரொம்ப அதிகமாக கிடைக்கும். சர்வைவல்ன்றது எண்டு வரைக்கும் இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் தரும். மூணாவது, நீங்கள் எந்த ப்ளே ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போது நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ், அப்புறம் வந்து உங்களோட பிளேயிங் ஸ்டைல். டிவைஸ் வந்து கொஞ்சம் நல்லதாக இல்லை அப்படின்னா, உங்கள் டிவைஸ் ரொம்ப லேக் ஆகும், ரொம்ப ரெண்டர் ஆகும் அப்படின்னா ஹார்ட் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பொச்சிங்கி அப்புறம் மிலிட்ரி பேஸ் அந்த மாதிரி ஏரியா வந்து அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகும், ரெண்டு மூணு ஸ்குவாட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லேக் ஆகும், நீங்கள் உள்ளே போக முடியாது, வெளியே போக முடியாது, அப்படிலாம் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக செத்து போயிடுவீங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ உங்களோட வந்து டிவைஸ் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா ஹார்ட் ட்ராப்ஸ் வந்து பண்ணாதீங்க, சாஃப்ட் ட்ராப்ஸாக பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி யாஸ்னா ஹாஸ்பிட்டல் சைடு, அங்கே யாரும் வரமாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் சைடு அந்த மாதிரி எங்கெல்லாம் பிளேஸ் கம்மியாக இறங்குவாங்களோ அந்த ஏரியாவில் ஃபஸ்ட் லூட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்க போங்க. இது வந்து உங்களோட டிவைஸ் வந்து கொஞ்சம் நல்லதாக இல்லைன்னா. அண்ட் ஆல்சோ உங்களோட பிளேயிங் ஸ்டைல், உங்களால் க்ளோஸ் ரேஞ்சில் எனிமீஸை ஹேண்டில் பண்ண முடியாது, க்ளோஸ் கம்பேட் பண்ண முடியாது இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னு தோணுச்சுன்னா ஹார்ட் ட்ராப்ஸ் பண்ணாதீங்க, சாஃப்ட் அண்ட் ஸ்டெடியாக இருக்கிற ட்ராப் மட்டும் பண்ணுங்கள். சாஃப்ட் அண்ட் ஸ்டெடின்னு நான் சொல்கிறது எப்படின்னா, கொஞ்சம் தள்ளி வாட்டர் சிட்டி இருக்குல்ல, ரிசார்ட் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து அதிகமாக ட்ராப் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே ட்ராப் பண்ணலாம், அங்கே ட்ராப் பண்ணி லைட்டாக லூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோசாக் வந்து நீங்கள் புஷ் பண்ணலாம். ஸோ உங்களோட பிளேயிங் ஸ்டைல், நீங்கள் என்ன மாதிரி பிளேயரு அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து ட்ராப்பை சூஸ் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தரும் கேமில். அதால் நீங்கள் ஈஸியாக கேம் வின் பண்ண முடியும், உங்களோட பாயிண்ட்ஸும் வந்து அதிகமாகும். ஏன்னா நீங்கள் அதிகமாக சர்வைவ் பண்ணுவீங்க அந்த எவ்ரி கேமில், அதில் வந்து உங்களோட பாயிண்ட்ஸும் வந்து அதிகமாகும். ஃபோர்த் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் வந்து பாயிண்ட்ஸ். எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பப்ஜியில் அப்படின்ட்டு பார்க்கலாம். பப்ஜி மொபைலில் ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணுவாங்கன்னா சர்வைவல். சர்வைவல்ன்றது சொல்கிறது நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சாகாமல் கேம் உள்ள இருக்கீங்க, அதுதான் சர்வைவல். அதுக்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகம். நீங்கள் சர்வைவல் அதிகமாகச்சுன்னா அது கூடவே உங்களோட பிளேஸ்மெண்ட்டும் அதிகமாகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்கல் மேப்பில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட ரேங்க்கும் அதிகமாக இருக்கும், நீங்கள் சர்வைவல் டைமும் அதிகம்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து பப்ஜியில் சர்வைவல், அப்புறம் வந்து உங்கள் ரேங்க், இது ரெண்டுக்கு தான் அதிகமாக பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறமா கில்ஸு. கில்ஸுக்கு வந்து எல்லா மேப்லேயும் பாயிண்ட்ஸ் ஒன்று தான். ஸோ கில்ஸுக்கு வந்து அதிகம் செகண்ட் மோஸ்ட் வந்து கில்ஸுக்கு தான் அதிகமாக பாயிண்ட்ஸ் வரும். மூணாவது வந்து டேமேஜ், டேமேஜுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. ஃபோர்த் வந்து
டைட்டில் நீங்கள் வந்து கேம் ஆடும்போது தெரியும், உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு டைட்டில் வரும், கான்கரர்னு வரும், ஸ்ட்ரைக்கர்னு வரும், டாக்டிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். அந்த டைட்டிலுக்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம். அதுவே ப்ளஸ் எம்பிபின்னு ஒரு எம்பிபி வருவீங்கள்ல, எம்பிபியாக வந்தீங்கனாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்ட்ரைக்கர் எப்படி எடுக்கணும்னா, ஸ்ட்ரைக்கர் டைட்டில் வரும்னா நீங்கள் வந்து உங்கள் டீமை லீட் பண்ணணும். இப்போது வண்டி ஓட்டுறது அதுக்கெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் நீங்கள் தான் உங்கள் டீமை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்குங்க, அதெல்லாம் கால்குலேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் அந்த மெடல் வரும். இது வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறமா வந்து கில்லிங்கில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் இருக்குது எப்படின்னா, நீங்கள் வந்து கான்கரர் லாபி, நீங்கள் உங்கள் ரேங்கிங் வந்து அதிகமாக அதிகமாக உங்கள் லாபி வந்து அதை எடுத்துக்கோ. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஏஸ் கான்கரர் அந்த மாதிரி லாபியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கான்கரர் பிளேயரை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் கான்கரர் பிளேயர் ஒருத்தரை நீங்கள் கொன்னால் கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். இது வந்து பிளேயர் பேஸ்ட், நீங்கள் எந்த லாபியில் இருக்கீங்கன்றது பொறுத்து. ஸோ பேஸ்ட் ஆன் லாபி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து ஹீலிங், நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக ஹீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹெல்த் ரெக்கவர் ஆகிறதுக்குல அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கேம்ப் பண்ணி கேம் ஆட போகிறீங்கன்னா, நீங்கள் கேம்ப் பண்ணி ஆக்சுவலாக ஏஸ் வரைக்கும் போகலாம், பட் ஏஸ்லேருந்து கான்கிரீட் போகலான்னா போக முடியாது, அது வந்து பாசிபிளே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப கேம்ப் பண்ணி அப்படி ஆட முடியாது. ஸோ நீங்கள் இப்படி கேம்ப் பண்ணி ஏஸ் வரைக்கும் போகிறீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீல் பண்ணுறது, ஹெல்த் ரெக்கவர் பண்ணுறது, அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. நீங்கள் சப்போஸ் ஜோன் உள்ளே இருந்தீங்கன்னா, ஜோன் வெளியே போய் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து மறுபடியும் ஹீல் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ், உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்ன்றதை வந்து டிசைட் பண்ணுற ஃபேக்ட்ஸ் இன் பப்ஜி மொபைல். ஆக்சுவலாக நீங்கள் ஏஸ் வந்து மூணு நாளில் போகலாம். உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்குவாட் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் ஏஸ் வந்து மூணு நாள் போகலாம். அதில் வந்து ஒரு நாள் நீங்கள் 20 மேட்சஸ் ஆனால் போதும், பட் எல்லா மேட்சும் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகணும். கரெக்டான டீமை சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆனது, சீசன் 15 ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, சீசன் 15 ஸ்டார்ட் ஆனதும் 3 டேஸ் ஒரு நாள் 20 மேட்சஸ் உங்கள் ஸ்குவாட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 20 மேட்ச் இப்படி மூணு நாள் ஆடுங்க, நீங்கள் ஏஸ் ஈஸியாக போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கான்கர்ட் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 500 ஏஷியாவில் போயிட்டீங்களா உங்களுக்கு கான்கர்ட் டைட்டில் வந்துடும். இதுதான் வந்து இந்த வீடியோ மோஸ்ட்லி அபவுட் எப்படின்னா, எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரேங்க் அப் ஆகிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ரேங்கிங் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக தெரியும், நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்குவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.